என்னுடைய பேர் முனைவர் சேகுமாரப்பன். என்னுடைய சொந்த ஊர் கண்டவராயன்பட்டி. நான் தேவோட்டை ஸ்ரீ சேவண்ணாமலை கல்லூரியிலே 35 ஆண்டு காலம் பணியாற்றி துணை முதல்வராக இருந்து பணி ஓய்வு பெற்றேன். அதன் பிறகு கோவிலூர் மடாலயத்திலே ஒரு புதிய கலைக்கல்லூரியை துவக்கினார்கள், நாஜியப்ப சுவாமி கலை அறிவியல் கல்லூரி. அதிலே முதல்வராக இருந்தேன். அதற்கு பிறகு கோவிலூர் மடாலயத்தினுடைய மக்கள் தொடர்பு அலுவலராகவும் கல்வி ஆலோசகராகவும் 2 ஆண்டுகள் பணியாற்றினேன். எங்களது குடும்பம் மிக பாரம்பரியம் மிக்க குடும்பம். எங்கள் பொது குடும்பத்தினுடைய பெயர் தேனாச்சின்னா நாவண்ணா. குடும்பத்தில் நாச்சியப்ப செட்டியார் என்ற ஒருவர் இருந்தார். அவர் மிகப்பெரிய ஞானி. அவர் தான் மறையப்போவதை அறிந்து முன்கூட்டியே தன் பிள்ளைகள் உறவினர்கள் எல்லோரையும் வர சொல்லி தேவாரம் திருவாசகமெல்லாம் பாடி அவரை அடக்கம் செய்வதற்கான குழியெல்லாம் தோண்டி அதற்கு பிறகு அவர் சொன்னபடியே ஒரு இந்த உலகை விட்டு மறைந்தார். அவரை சமாதியாக வைத்து அதை நாங்கள் வழிபட்டு வருகிறோம். ஒவ்வொரு ஆண்டும் வைகாசி மாதம் அவருடைய குரு பூஜை கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அந்த குரு பூஜையின் போது எங்கள் குடும்பத்தைச் சேர்ந்த குழந்தைகளுக்கு முடி இறக்குவார்கள், தொட்டி கட்டுவார்கள். எல்லா புள்ளிக்கு ஒருவருமே நாங்கள் 50 புள்ளிகள் இருக்கிறோம். எங்களுடைய மூதாதையர் குடும்பத்தில் வந்து பிள்ளை இல்லாமல் இருந்து முதலைப்பட்டியிலிருந்து தேனப்ப செட்டியார் என்ற ஒருவரை அவருடைய சகோதரி முத்துக்கருவி ஆச்சி பிள்ளை குட்டி வந்தார்கள். அந்த குடும்பத்தில் நாங்கள் இன்றைக்கு 50 புள்ளிகள் இருக்கிறோம். இதில் முக்கியமாக ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். என்ன என்றால், எங்கள் குடும்பத்தில் பொங்கல் வைக்கும்போது நாங்கள் வந்து வெண்பொங்கல் மட்டும்தான் வைப்போம், சர்க்கரை பொங்கல் வைப்பதில்லை. காரணம் என்னவென்றால், அந்த எங்களுடைய மூதாதையர் குடும்பத்தில் ஆண் வாரிசு இல்லாமல் கன்றமாணிக்கத்தில் வாக்கப்பட்டிருந்த முத்துக்கருப்பி ஆச்சி என்பவர் அவர் குடும்ப வாக்கப்பட்ட குடும்பத்திலிருந்து அறுப்பு முதல் வாங்கி கொண்டு தாய் வீட்டுக்கு வந்து விட்டார். அறுப்பு முதல் வாங்குதல் என்றால் என்ன, கல்யாணத்துக்கு போட்ட பொருட்கள் பணத்தையெல்லாம் பெற்றுக்கொண்டு உறவை மிரித்து கொண்டு தாய் வீட்டுக்கு வருவது. அவர் தான் தேனப்ப செட்டியார் என்பவரை முதலைப்பட்டியிலிருந்து பிள்ளை கூட்டி வந்தார். அந்த குடும்பத்தில் தான் இன்றைக்கு நாங்கள் 50 புள்ளிகள் இருக்கிறோம். எங்கள் குடும்பத்திற்கு சொந்தமான தேனாஜி நானாவண்ணா குடும்பத்திற்கு சொந்தமான தெண்டாயுதபாணி கோயில் இருக்கிறது. அது மலைமையில் இருக்கிறது போது அந்த தெண்டாயுதபாணி மிக நன்றாக அழகாக இருப்பார். கணியன் பூங்குன்றனார் பிறந்த ஊரான மைபாலம்பட்டி பூங்குன்ற நாட்டிலிருந்து அந்த கல்லை கொண்டு வந்து அந்த கல்லிலே அந்த முருகன் சிலையை செய்திருக்கிறார்கள். அந்த கல் மண்டபம் இருக்கிறது. அந்த கல் மண்டபத்தில் எங்களுடைய பாட்டனார் நாச்சியப்ப செட்டியார், பாட்டியாயா நாச்சமையாச்சியுடைய சிலைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. 13 கார்த்திகைகளுக்கு அங்கு அன்னதானம் வழங்கப்படுகிறது. கோவிலும் எங்கள் குடும்பமும் ஒன்றோடொன்று ஒன்றியது. காரணம் என்னென்னா, எல்லா நிகழ்வுகளும் கோயிலை வைத்தியே தரணும். உதாரணமாக பொங்கல் வைக்க வேண்டுமென்றால் நான் சொன்னேன், வெண்பொங்கல் மட்டும்தான் வைப்போம், சர்க்கரை பொங்கல் வைக்க மாட்டோம். காரணம் என்னென்றால், இந்த எங்கள் குடும்பத்தை தலைக்க செய்த முத்துக்கருப்பி ஆச்சி வாழ்க்கையிலே சுபிச்சமாக இல்லை என்பதனால் சர்க்கரை பொங்கல் வைப்பதில்லை, வெண்பொங்கல் மட்டும்தான் வைப்போம். ஆனால் கோயில் வீடுகளில் சர்க்கரை பொங்கல் வைப்பார்கள். அந்த எங்கள் பொங்கலில் வந்து ஒரு நாள் ஆகிவிடும். காலையில் முதலில் தெண்டாயுதபாணி கோயில் போய் பொங்கல் வைக்க வேண்டும். அப்புறம் எங்கள் ஐயாவுடைய சமாதியிலே வைத்து பால் பொங்க வேண்டும். அதன் பிறகு படைக்கிற வீட்டுக்கு சென்று பால் பொங்க வேண்டும். அதற்கு பிறகு எங்கள் வீட்டிலே வந்து பால் பொங்க வேண்டும். திருப்பி எல்லா இடத்திலும் போய் பள்ளையம் போட வேண்டும். மாலையிலே வந்து எல்லோரும் வரிசையில் நின்று அந்த பள்ளையத்தை வாங்குவார்கள். ஒரு காலத்தில் அது மிகப்பெரிய கூட்டமாக இருந்தது. இன்றைக்கு அந்த அளவிற்கு புள்ளிகள் இல்லை என்பது வருத்தமளிக்கிறது. அதேமாதிரி எங்கள் ஐயா பெருந்தர்மம் செய்தவர், தேனாச்சின்னா நாவண்ணா சொக்கலிங்கம் செட்டியார் என்று. அவர் கண்டவராயம்பட்டி எங்கள் ஊருக்கு திருப்பத்தூர்லேருந்து 6 கிலோமீட்டர் சாலை அமைத்து 600 புளியமங்கரை வைத்திருந்தார். அந்த சாலையானது 1922 திறக்கப்பட்டது. இன்றைக்கு 99 ஆண்டுகள் ஆகிவிட்டன. அடுத்த ஆண்டு நாங்கள் 100 விழா கொண்டாட உள்ளோம். இதில் 1 கோடி மேலே மக்கள் பயணம் செய்துள்ளனர். அந்த மரத்தின் பலன்களை பரம்பரையாக அணுகுவதற்கு அரசு எங்களுக்கு உரிமை வழங்கியுள்ளது. அதேமாதிரி அந்த காலத்திலே 108 போல் எங்கள் ஐயா பொதுமக்கள் உபயோகத்திற்காக ஒரு கார் வைத்திருந்தார். எங்களுடைய நகர சிவன் கோயிலுக்கு முதன் முதல்ல இலங்கையிலிருந்து இறக்குமதி செய்து சிமெண்ட் கொடுத்தார். பஞ்சலோக சிலையை செய்து வைத்தார். அதேமாதிரி எழுந்தருளுக்கான விக்கிரகங்களும் செய்து வைத்தார். எங்கள் கிராம தெய்வமான வல்லநாட்டு கருப்பருக்கு வெள்ளி அருவால் ஆலவட்டம் சுருட்டி செய்து வைத்தார். அதேமாதிரி பர்மாவில் அறிக்கையில் அவருடைய அரிசி ஆலை இருந்தது. அங்குள்ள தெண்டாயுதபாணி கோயிலுக்கு பெருநிதி வழங்கினார். கொழும்பில் தான் அவர் வியாபாரம் செய்து பெரும் பொருள் ஈட்டினார். அந்த கொழும்பில் உள்ள புதிய கதிரேசன் கோயிலுக்கும் நிறைய நன்கொடைகள் அளித்திருக்கிறார். அந்த பழைய பாரம்பரிய குடும்பத்தில் அதேமாதிரி நெற்கு பயிலிருந்து குப்பாப்பிச்செஞ்செட்டி குமரப்பன் என்பவர் தான் முதன்முதல் காவடி எடுத்து சென்றார்கள் பழனிக்கு. அந்த பரம்பரையைச் சேர்ந்தவர் தான் எங்கள் ஆயாவோடு. எங்கள் ஆயாவோட ஐயா பேர் வந்து குமரப்பன். அவர் நெடுநாட்கள் பூசாரியாக இருந்து ஊதி கொடுத்தவர். அவருடைய பெயரை தான் எனக்கு சூட்டியிருக்கிறார்கள். அதன் பிறகு நான் கோவிலூரில் பணியாற்றும் பொழுது நகரத்தார் தொடர்பான பல பணிகளை செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. கோவிலூரில் செட்டிநாடு பாரம்பரிய அருங்காட்சியகம் என்று ஒன்று இருக்கிறது. அதில் நகரத்தார் பயன்படுத்திய பொருட்கள் அனைத்துமே, நிறைய பொருட்கள் அங்கே கொண்டு வந்து வைக்கப்படுகிறது.
அதில் பல எந்தெந்த நாட்டில் எங் கோயில்கள் உள்ளன, யாரெல்லாம் பத்ம விருது பெற்றிருக்கிறார்கள், யாரெல்லாம் அஞ்சல் தடையில் இடம் பெற்றிருக்கிறார் என்பதெல்லாம் நான் எழுதி கொடுத்தேன். அதே மாதிரி அந்த மியூசியத்தை பார்ப்பதற்கு கூட துபாயிலிருந்து நகரத்தார் மாணவர்கள் எல்லாம் அழைத்து கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அந்த மாணவர்கள் எல்லாம் அங்கே அழைத்து சென்று அவர்களுக்கு அதையெல்லாம் விளக்கி காட்டினேன். அதே மாதிரி பள்ளி மாணவர்களை அழைத்து சென்று அந்த அருங்காட்சியகத்தை காட்டி அவர்கள் கட்டுரையெல்லாம் எழுத சொல்லி அதற்கெல்லாம் பரிசு வழங்கினேன். கோவிலூர் மடாலயம் என்பது ஒரு பாரம்பரிய மிக்க மடாலயம், நகரத்தார்களுக்கு எண்ணற்ற பணிகளை செய்து வருகிறது. 200 ஆண்டு காலம் ஆகிவிட்டது. அது முதன்முதலில் தோன்றிவிட்டவர் முத்துராமலிங்க ஆண்டவர் என்ற முக்தி ஆண்டவர். அவர் இறைவனை வழிபட்ட நிலையிலேயே முக்தி அடைந்து விட்டார். அதனால் அவருடைய சிலை படுத்த நிலையிலேயே குப்புறப்படுத்தபடி திருநெல்லை அம்மன் கோயிலே அவருடைய சிலை இருக்கிறது. அந்த திருநெல்லை அம்மன் கோயிலுடைய திருப்பணியை செய்தவரும் அவர்தான். கோவிலூர் மடாலயம் வந்து நகராத்தார்களுக்கு ஆண்டொன்றுக்கு 2 கோடி ரூபாய்க்கு நிதியுதவி செய்து வருகிறது. மாதந்தோறும் 1000 முதியோர்களுக்கு முதியோர் உதவித்தொகை வழங்கி வருகிறது. ஒரு 300 கல்யாணங்களுக்கு 7000 ரூபாய் வீதம் நிதி வழங்கி வருகிறது. ஆண்டொன்றுக்கு 40 லட்சம் ரூபாய் வட்டி இல்லா கல்விக்கடனாக மாணவர்களுக்கு வழங்கி வருகிறது. ஏழை மாணவர்கள், நகரத்தார் மாணவர்கள் பலர் கல்வி பெறுவதற்கு மிக உதவியாக இருந்தது கோவிலூர் மடாலயம் என்பது குறிப்பிடத்தக்கது. அதே மாதிரி எண்ணற்ற பெண்மணிகள் கல்யாணத்துக்கும் உதவி வருகிறது. கோவிலூர் மடாலயத்தில் கிளைமடங்கள் நிறைய இருக்கின்றன. ஒரு காலத்தில் நம்முடைய நகரத்தார் மாணவர்கள்லாம் அங்கே தங்கியிருந்து இலவசமாக தங்கி உணவு சாப்பிட்டு அருகாமையில் உள்ள கல்லூரிகள்லாம் படித்து வந்தார்கள்.